தமிழாற்று படை நண்பர்களுக்கு வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்குண்டான குறிப்புகளில் இந்த பதிவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்குண்டான குறிப்பு தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த ஓம் என்ற தலைப்பின் கீழ் எத்தனை கேள்விகள் அந்த Group-7 மற்றும் Group-8 தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம்னா, ஒரு கேள்வி நாம் எதிர்பார்க்கலாம், அதிகபட்சம் 2 கேள்வி. சில தேர்வுகளில் அந்த ஓங்காரம் அந்த ஓம் என்ற தலைப்பின் கீழ் கேள்விகள் இடம்பெறாமலும் இருந்திருக்கு, ஆனால் பெரும்பாலும் ஒரு கேள்வியாவது வந்துடும். இப்போ அதற்குண்டான குறிப்புகள் தான் நாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஓம் என்று பார்க்கும் பொழுது எழுத்து வடிவில் நோக்கும் பொழுது மொத்தம் 2 எழுத்துக்களாக தான் நமக்கு தெரியும். அதுவே அந்த ஓங்காரத்துக்குள்ளார உட்பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா 3 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும், அதாவது அகரம், உகரம், மகரம். அப்போ அந்த 3 எழுத்துக்களின் ஒரு அடக்கம்தான் ஓங்காரம், ஓம் என்ற எழுத்து வடிவானது. ஆக இந்த சொல்லின் முதல் எழுத்து என்னவாக இருக்குதுங்க? அகரம். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பெரும்பாலான தமிழ் வார்த்தைகளில் முதல் ஓசையாக அந்த முதல் எழுத்தின் ஓசையாக என்ன இருக்கும் என்று பார்த்தோம்னா அகரம் என்பது தான் இருக்கும். அப்போ அகரம் என்பது தனித்து நின்றும் ஒலிக்கும், அதே போல் பிற எழுத்துக்களில் கலந்து முதல் ஓசையாகவும் ஒலிக்கும். அதே போல தான் இறைவன் என்பவர் தனித்து நின்றும் ஒளிர்கின்றான், அதே போல மற்ற உயிர்களின் உள்ளும் கலந்து விளங்குகின்றான் என்று பொருள்படுவதாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அகரத்தை எதனோடு ஒப்பிடுகிறார்கள்? இறைவனோடு ஒப்பிடுகிறார்கள். இப்போ இதன் அடிப்படையில் தான் ஒரு பாடல் வரி, அதாவது சைவ சித்தாந்த சாத்திரங்களான திருவருட்பயன் அப்படிங்கிற ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. ஆக அகரத்தை போல் இறைவன் தனித்தும் விளங்குகின்றான், பிற உயிர்களிடத்தும் கலந்தும் விளங்குகின்றான் என்பதை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ எழுத்துக்களின் முதன்மையானது என்ன? அகரம். அதே போல தான் உயிர்களின் முதன்மையானது யாராக இருப்பார்? இறைவன். அல்லது உலகின் முதன்மையானது யார்? இறைவன். இதன் அடிப்படையில் தான் வள்ளுவரும் என்ன குறிப்பிடுறாரு, 1330 குரல்களில் முதல் குரலாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. அப்போ அகரத்தையும் அடுத்து இறைவனையும் ஒப்பிட்டே குறிப்பிட்டிருப்பார். அப்போ அந்த ஓம் என்ற சொல்லின் முதல் எழுத்தாக அகரம் என்பது விளங்குகிறது. அப்போ அந்த ஓசை அந்த எழுத்து என்பது இறைவனோடு ஒப்பிடும் பொழுது ஓம் அப்படிங்கிற சொல்லை பிரணவ மந்திரமாக குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ இதற்குண்டான ஒரு முக்கியமான குறிப்பு நாம் என்ன எடுத்துக்கலாம், ஓம் என்ற அந்த வார்த்தைக்குண்டான வேறு பெயர் என்ன எடுக்கலான்னா பிரணவம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பாலும் அந்த ஆறுமுக நாவலர் புத்தகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரணவம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. பிரணவம் என்று சொல்லும் பொழுது ஓங்காரத்தை தான் அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த பிரணவம் என்றாலும் சரி, பிரணவ மந்திரம் என்று சொன்னாலும் ஓம் என்பதைத்தான் குறிப்பிடும், சரிங்களா? பொதுவாக மூல மந்திரம், அதாவது ஒரு கடவுள் இருக்காருன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிவன், அவருக்குண்டான ஒரு மூல மந்திரம் என்னவாக இருக்கும்? நமசிவாய என்பது. அடுத்து பெருமாள் நாராயணர், அவருக்குண்டான மூல மந்திரம் என்னவாக இருக்கும்? நமோ நாராயணாய என்பது, சரிங்களா? இப்போ அந்த ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு மூல மந்திரம் இருக்கும், ஆனால் அனைத்து மந்திரங்களுக்கும் ஒரு மூல மந்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் என்பது, சரிங்களா? அதனால தான் ஓம் என்பதை மந்திரங்களின் மூல மந்திரம் என்று குறிப்பிடுவார்கள், அல்லது மந்திரங்களின் மூலம், அல்லது அனைத்து மூல மந்திரங்களின் மூலம் என்று குறிப்பிடக்கூடியது ஓம் என்பது. இப்போ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எந்த ஒரு கடவுளுக்கும் மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஓங்காரத்தை முதலில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நியதியே இருக்கும். இப்போ நமச்சிவாய என்பது என்ன? சிவனின் மூல மந்திரம். ஆனால் முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஓம் நமச்சிவாய. அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறது முன்னாடி பிரணவ மந்திரமாக விளங்குகிறது. அதே போல் நமோ நாராயணாய என்பது பெருமாளுக்குண்டான மூல மந்திரம். நம்ம எடுத்தோடனே அப்படி படிக்கிறது கிடையாது, என்னங்க சொல்கிறோம், ஓம் நமோ நாராயணாய. அப்போ அனைத்து மூல மந்திரங்களின் தொடக்கமாக ஓங்காரத்தை பிரணவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியதி, சரிங்களா? அப்போ இதன் அடிப்படையில் 2 குறிப்பெடுத்துக்கலாம். என்ன? பிரணவ மந்திரம் என்று அழைக்கப்படுவது என்ன? ஓம். அடுத்து மூல மந்திரங்களின் மூலம் அல்லது மந்திரங்களின் மூல மந்திரம் எது? ஓம், சரிங்களா? அடுத்து அந்த ஓங்காரம் அப்படிங்கிற ஓசை எங்கெங்கெல்லாம் இருக்குது, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உலக உயிர்களின் ஓசைகளில் ஓங்காரமானது அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த ஆன்மீக கருத்துக்களில் ஓங்காரம் என்பது அந்த சிறிய உயிரினத்தின் ஓசையிலிருந்து 6 அறிவுக்குண்டான மனிதனின் ஓசை வரைக்குமே ஓங்கார வடிவமே, ஓங்கார ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈ என்று சொல்லும் பொழுது ஈயின் சிற்றொளி முதல் யானையின் பேரொளி வரை அனைத்துமே ஓங்கார ஓசை என்று குறிப்பிடப்படுகிறது. அதன்
அதன் பிறகு ஆலயங்களில் எழுப்பப்படக்கூடிய இசைக்கப்படக்கூடிய மணி ஓசையாக இருந்தாலும் சரி, சங்க நாதமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான இசை வாத்தியங்களில் வரக்கூடிய இசையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஓங்கார வடிவம், ஓங்கார ஓசையே, சரிங்களா? அடுத்து இடி, இடியின் ஓசை, இடியின் முழக்கம் என்பதும் ஓங்கார ஓசையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும். இது அனைத்தையுமே கடந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, இறைவனிடத்திலிருந்து தோன்றிய முதல் ஒலி என்பது ஓங்காரமே. இந்த குறிப்பு முக்கியம். இறைவனிடத்திலிருந்து தோன்றிய முதல் ஒலி என்ன? ஓங்காரம். அது இல்லாமல் இறைவனின் உருவங்கள், அருவங்கள், ரூபா ரூபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தோம். இதில் அந்த அரு உருவம் அப்படிங்கிற பகுதியில் மொத்தம் 4 உருவங்கள் இருப்பதாக நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? இப்போ அந்த அரு உருவங்கள் இருக்கக்கூடிய நாதம் மற்றும் விந்து, இது இணைந்து, இது இரண்டும் சேர்ந்த வடிவம்தான் ஓங்கார ஓசை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும், சரிங்களா? அப்போ இறைவனிடத்தில் தோன்றிய முதல் ஒலி என்ன? ஓங்காரம். அதே போல் இறைவனின் அரு உருவங்களான நாதம் மற்றும் விந்து இணைந்த ஒரு வடிவம்தான் ஓங்காரம். இது இல்லாமல் இந்து மத கடவுள் நிறைய பேர் இருந்தாலும் ஓங்கார வடிவினன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா விநாயகர். அதாவது 5 கரத்தான் என்று விநாயகரை அழைப்பார்கள். 4 கரம் இருந்தாலும் 5 கரமாக அவருடைய துதிக்கையே சொல்லுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் 5 கரத்தான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஆக ஓங்கார வடிவினன் என்று விநாயகரை அழைப்பதற்குண்டான காரணம் என்னென்னா 5 கரத்தின் அடிப்படையாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இறைவன், அதாவது கடவுள் உருவங்களில் ஓங்கார வடிவினன் யார் என்று சொல்லி கேட்டால் யாருங்க? விநாயகர், சரிங்களா? அடுத்து இந்த மனிதருக்குண்டான சரீரங்கள் அப்படிங்கிறத நம்ம எந்த பகுதியில் பார்ப்போம்னா, மரணத்தின் பின் மனிதர் நிலைன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும், அந்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் இங்கே மேலோட்டமாக ஒரு 3 சரீரங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னென்னா, ஸ்தூல சரீரம், சூட்சமம் அல்லது சூக்கும சரீரம் மற்றும் காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அதாவது பரு உடல், நுண்ணுடல், அறிவு உடல்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? ஆக இந்த ஸ்தூல, சூட்சம, காரண சரீரங்கள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓங்காரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து சச்சிதானந்தமாக ஓங்காரம் விளங்குகிறது. பொதுவாக ஓங்காரத்திற்கு இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படைத்து காத்து அழிக்க வல்லது அல்லது எண்காலத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது தான் ஓங்காரம் சொல்லுவாங்க. ஆக இதற்குண்டான ஒரு நிலையை தான் சச்சிதானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. எப்படி பிரிக்கலாம்? சச்சென்றாலும் சரி, சித்தென்றாலும் சரி, ஆனந்தம் என்றாலும் சரி, மூன்றும் சேர்ந்து அந்த வடிவம் என்றாலும் சரி, இதுங்க ஓங்காரம், சரிங்களா? அப்போ சத், சித், ஆனந்தம் என்ற மூன்றும் நிலை இணைந்த ஒரு நிலைதான் ஓங்காரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும், சரிங்களா? அடுத்து இதை சார்ந்து 2 கூற்றுகள் நம்ம 6 புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓங்காரமே உலகம், அந்த உலகத்தில் எவை இருந்தனவோ, எவை இருக்கின்றனவோ, எவை இருக்குமோ, அனைத்துமே ஓங்கார மையம் என்று மாண்டூக்கிய உபநிடதம் குறிப்பிடுகிறது. அப்போ ஓங்காரத்தை உலகமாக குறிப்பிட்ட உபநிடதம் என்ன? மாண்டூக்கிய உபநிடதம், சரிங்களா? அடுத்து அதாவது விறகில் தீ இருப்பதைப் போல, அந்த விறகில் தீ இருப்பது அப்படிங்கிறது நம்ம கடவுள் அப்படிங்கிற பகுதியில் பார்த்துருப்போம். அதே போல் ஒரு குறிப்பு தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா, விறகில் தீ இருப்பதைப் போல ஓங்காரத்தினுள் பரமாத்மா கடவுளானவர் மறைந்திருக்கிறார் என்று என்னங்க ஸ்வேதாஸ்வதர உபநிடதம் குறிப்பிடுகிறது. விறகில் தீ இருப்பதைப் போல ஓங்காரத்தினுள் பரமாத்மா என்கின்ற இறைவனானவர் மறைந்திருக்கிறார், அருள் புரிகின்றார் என்று ஸ்வேதாஸ்வதர உபநிடதம் கூறுகின்றது. இப்போ மற்ற உபநிடதங்கள், மேலும் பெரும்பாலான உபநிடதங்கள் ஓங்காரத்துக்குண்டான சிறப்புகளை குறிப்பிட்டிருந்தாலும், பொதுவாக சொல்லும் பொழுது இந்த ஓங்காரத்தில் இருந்துதான் 3 உலகங்களும் தோன்றியதாக உபநிடதங்கள் பொதுவாக கூறுகிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களும் இங்கே என்ன இதிலிருந்து இங்கே தோன்றியிருக்கு, ஓங்காரத்திலிருந்து தான் தோன்றியதாக உபநிடதங்கள் குறிப்பிடுகின்றது. இது இல்லாமல் இதிகாசங்களும் புராணங்களும் என்ன குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, ஓங்காரத்திலிருந்து வந்தது தான் ஆகாயம், ஓங்காரத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஆகாயம், அதுவே பிரணவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா,
இதிகாசங்களும் புராணங்களும் குறிப்பிடுகின்றன. சரிங்களா? இது இல்லாமல் சைவ சமய குரவர்களான அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அதே போல் ஆழ்வார்கள், இவங்கள்லாம் தனது பாடல்களில் ஓங்காரத்துக்குண்டான குறிப்புகளை, சிறப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தி, அதாவது மிகைப்படுத்தி அதிகமாகவே பாடல் இயற்றியிருப்பாங்க. சரிங்களா? இது எப்படியோ நம்ம இந்த பதிவில் இருந்து பார்க்கும் பொழுது, நம்ம தேர்வு நோக்கில் மிக முக்கியமான பாயிண்ட் சொல்லி பார்த்தோம்னா, ஓங்காரம் சொல்லும்போது இந்த பிரித்தெழுதுக்கு அடிப்படையாக பெரும்பாலும் கேட்கறது வாய்ப்பு கிடையாது. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பிரணவ மந்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன? ஓங்காரம். மந்திரங்களின் மூல மந்திரம் என்ன? ஓங்காரம். சரிங்களா? அடுத்து ஓங்கார வடிவினன் என்று போற்றப்படக்கூடிய நபர் யார்? விநாயகர். அடுத்து ஓங்காரமே உலகம் என்று குறிப்பிடக்கூடிய உபநிடதம் என்ன? மாண்டூக்கிய உபநிடதம். அடுத்து ஓங்காரத்தினுள் இறைவன் பரமாத்மா ஒளிந்திருப்பதாக, மறைந்திருப்பதாக குறிப்பிடக்கூடிய உபநிடதம் என்ன? ஸ்வேதாஸ்வதர உபநிடதம். சரிங்களா? இந்த குறிப்புகள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ஓம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம எத்தனை கேள்வி எதிர்பார்க்கலாம்? ஒரு கேள்வி நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.